மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி துணை முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சரான மணீஷ் சிசோடியா மீது புதிய மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மதுபான வியாபாரிகளுக்கு உரிமம் வழங்கும் டெல்லி அரசின் கொள்கை சில வியாபாரிகளுக்கு சாதகமாக இருப்பதாக சிபிஐ குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி மறுத்து வருகிறது. மேலும் ஆம் ஆத்மியை உடைக்க தன்னுடன் பாஜக பேரம் பேசியதாக மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் டெல்லி மாநில துணைநிலை ஆளுநரின் உத்தரவின் பேரில் டெல்லியில் மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கியதில் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீடு உள்ளிட்ட 21 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதனையடுத்து மணீஷ் சிசோடியா மற்றும் 14 பேர் மீது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இந்த நிலையில் மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அவரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இதனால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.